மெட்டா நிறுவனத்தின் இன்ஸ்டாகிராம் தளம் மக்களின் அன்றாட பொழுதுபோக்கில் ஒரு அங்கமாக மாறிவிட்டது. கிடைக்கும் நேரத்தில் ரெண்டு இன்ஸ்டா ரீல்ஸ் பார்த்துவிடுவோம் என்று உள்நுழையும் பயனர்கள் அதிலே மூழ்கி கிடப்பதும் உண்டு. கிரியேட்டர்களின் வீடியோக்களை பயனர்களின் அணுகலுக்கு ஏற்ற வகையில் இந்த தளம் அமைத்துக் கொடுத்திருக்கிறது. என்ன மனநிலையுடன் ஒருவர் இன்ஸ்டாகிராமை திறக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயனர்கள் விரும்பும் கண்டென்ட்களை அடுத்தடுத்து அவர்கள் திரையில் வரும்படி செய்யும். இதனை சரியாக புரிந்து கொண்ட நிறுவனம் தற்போது இன்ஸ்டா ரீல்ஸ் பார்வையாளர்களுக்கு புது சந்தா திட்டத்தை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் இன்ஸ்டா ரீல்ஸ் கிரியேட்டர்களுக்கு வருவாய் ஈட்டித்தர மெட்டா நிறுவனம் நினைக்கிறது. ஏற்கனவே கிரியேட்டர்கள் இன்ஸ்டாகிராம் மூலம் பொருள்களை சந்தைப்படுத்தி வருகின்றனர். கூடவே இந்த வருமானம் அவர்களுக்கு பெரும் உந்து சக்தியாக அமையும் என நிறுவனம் நம்புகிறது. இந்த நடவடிக்கையால் நல்ல தரமான கண்டென்ட்கள் இன்ஸ்டா பக்கத்தில் சேரும் என்பது சைலண்ட் அஜெண்டா. முதற்கட்டமாக இதை சோதிக்க அமெரிக்காவின் பிரபலமான 10 கிரியேட்டர்களுக்கு இந்த சேவை வழங்கப்பட்டுள்ளது. இதில் பேஸ்கட்பால், பிளேயர் செடோனா, பிரின்ஸ், மாடல் கிளேஷி குக், நடிகர் ஆலன் சிக்கின்ஷா ஆகியோர் அடங்குவர். சோதனையில் இருக்கும் புதிய சேவை அம்சம் குறித்து அறிக்கை வெளியிட்டிருக்கும் இன்ஸ்டாகிராம், இந்த சேவை மூலமாக கிரியேட்டர்கள் தங்கள் பார்வையாளர்களுடன் நெருக்கமான தொடர்பில் இருக்க முடியும். ஏற்கனவே இயங்கும் தளத்தில் சந்தாதாரர்களுக்கு பிரத்யேக வீடியோக்கள் வழங்குவதன் வழியாக கிரியேட்டர்கள் தங்கள் வருவாயை அதிகரித்துக் கொள்ள முடியும் என்று தெரிவித்துள்ளது. இன்ஸ்டாகிராம் முகப்பு பக்கத்தில் இருக்கும் சப்ஸ்கிரைப் என்பதை தேர்வு செய்வதன் மூலம் பயனர்கள் சந்தா திட்டத்தில் இணைய முடியும். இதற்கான மாத சந்தா மாதம் இந்திய மதிப்பில் 89 ரூபாய் என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே ட்விட்டர் தளம் புதிதாக அறிமுகப்படுத்திய ட்விட்டர் ப்ளூ சேவையைப் போன்றே இன்ஸ்டாகிராமின் இந்த புதிய அப்டேடும் இருப்பதாக இன்ஸ்டா பயனர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.